Hi guys, welcome back to Bona Designing Studio. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு பிரிண்டிங் மெத்தட் பார்க்கலாம். இப்போ நான் அந்த பீகாக் டிசைனை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓஹெச்பி ஷீட்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இந்த லைன் இந்த இதெல்லாமே வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பிரிண்டிங் பண்ணலாம். நான் இப்போ வந்து அதுக்கு கோல்டன் கலர் பெயிண்ட், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக் பெயிண்ட் ப்ளஸ் ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, ஸ்பாஞ்ச் நான் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை நல்லா வந்து அழுத்தி கையில் பிடிச்சிக்கோங்க. ஸ்டென்சில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி தூக்காமல் பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போயிடும் பெயிண்ட்டு. இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து தூக்காமல் இருக்கு, நீங்கள் வந்து லைட்டாக க்ளூ ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளேஸ்லாம் வந்து தூக்காது. பென்சில் பெயிண்டிங் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்பாஞ்ச் ஏதா யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. என்னென்னா ஸ்பாஞ்ச்னால் கொஞ்சம் ரொம்ப
சீக்கிரமா பண்ணலாம், டைம் ஓவரா எடுக்காது. ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ மூடியில் ஊற்றி ஊற்றி பண்ணுறதுனால ரொம்ப டைம் எடுக்குது. நீங்கள் பண்ணும்போது பேலட்டில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் டப்புன்னு பண்ணலாம். இது ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டைம் வேஸ்ட் ஆகும். இதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எதுவும் கிடையாது, பெயிண்ட் மட்டும்தான் வாங்குறீங்க. பெயிண்ட்டு ஒரு ஓஹெச்பி ஷீட்டு, ஓஹெச்பி ஷீட் 3 ரூபீஸ் தான். ரொம்ப அழகாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக உங்களோட சாரீயில் நீங்களே ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்பாஞ்ச் கூட ஷர்ட்டில் அதிலலாம் கூட வச்சு கொடுப்பாங்க, இது கூட நீங்கள் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது.
இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.